சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில்தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். பிளவ வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். யோகக்காரகன் செவ்வாய் விரயஸ்தானத்திலும் அஷ்டமத்தில் குரு பகவானும் இருக்கிறார். கண்டக சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே இம்மாதம் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன், தனாதிபதி சூரியன், சகாய விரயஸ்தானாதிபதி புதன், சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கிரன் என கிரகங்கள் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குகிறார்கள். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும். அதே நேரம் அஷ்டமத்தில் குரு இருப்பதாலும் கண்டக சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதாலும் எதையும் திருப்தியாக செய்ய இயலாது. புதிய ஒப்பந்தங்கள் கைநழுவி செல்லலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கின்றார். இதனால் உங்களுக்கு வீண் வம்புகள் வீடு தேடி வரலாம். ஆரோக்கிய தொல்லைகள் வாகன தொல்லை ஏற்படும். கடன் சுமை காரணமாக வாங்கி போட்ட இடத்தை விற்க நேரிடலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். இதன் விளைவாக விரயங்கள் சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் விரயத்திற்கு ஏற்ற தனவரவு இருக்கும். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே உடன் பிறப்புகளின் இல்லத்தில் ஒரு நல்ல காரியம் நடைபெறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும். மே 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். புதிய பாதை புலப்படும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சவாலான சில காரியங்களையும் நீங்கள் முடித்து பாராட்டை பெறுவீர்கள். மே 12ஆம் தேதி முதல் மகரத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரம் பெறுவதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படலாம். வீண் விவகாரங்களில் முடிந்தவரை அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். குறிப்பாக பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நேரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உங்களின் செயல்கள் திட்டமிட்டபடி செய்வது சிறப்பு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய முயற்சி செய்தால் இது ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும். வீடு மாற்றம், புதிய வீடு கட்டவும் மனை வாங்கவும் சிறப்பான மாதம் என்றே கூறலாம். தீராத நோய்க்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. கழுத்து மூட்டு சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த மாதத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சிறந்த பலனை தரும். தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மொத்தத்தில் ஆரோக்கிய
ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், 5ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறது. சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் செயல்கள் அனைத்தும் சிறப்பாகவும் நீங்கள் முயற்சி செய்தால் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களுடன் சச்சரவு உண்டாகலாம். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதால் செலவுகள் சற்று அதிகரிக்கும். அதிகமாக கோபம் ஏற்படும். கோபத்தை முடிந்தவரை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதும் வீண் வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பதும் நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் திடீரென்று பணம் கிடைக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் செயல்கள் அனைத்தும் சிறப்பாகவும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் நம்பிக்கையோடும் இருப்பார். மூத்தோர்களின் சொல்படி நடப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபாரம் விருத்தியாகும். வியாபார கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் ஆன்மீக பயணம் செல்ல இது ஏற்ற மாதமாக இருக்கும். பெண்களுக்கு இம்மாதம் விரயங்கள் சற்று அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாகலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். கண்டக சனியின் ஆதிக்கம் நடப்பதால் உடல்நலத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதி என்று பார்த்தால் ஏப்ரல் 16, 17, 22, 23, 27, 28, மே 7, 8, 9, 12, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். பரிகாரம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அனுமனுக்கு மூல நட்சத்திரத்து அன்று வெற்றிலை மாலை சாற்றியும் வெண்ணெய் சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வதில் கலந்து கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அரிகம்பல் மாலை சாற்றியும் சிதறுகாய் உடைத்தும் வழிபட்டு வாருங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எடுத்த காரியங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும்.